பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒண்ணு செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? அது டியூன் படு தெரியுமா? என்ன இது, நான் மியூசிக் டைரக்டர்னு பரஞ்சல்ல, பின்ன அந்த களியோ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்கற அந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பாக்கலாம். என்ன இப்ப முடியுமா முடியாதா? பாலக்காட்டு மாதவனை ஒரு மதராஸ் பெண்குட்டி பரிசோதிச்சோ. என்ன இது தமிழ் தமிழ்? நான் படிக்கிறேன், அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு அப்புறமா டியூன் போடுங்க. என்னடா இந்த பிரயணம் பாஜாரன், அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்ற நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. வாசிக்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நிக்க நிக்க நிக்க. ஃபர்ஸ்ட்ல சிச்சுவேஷன் ஏதானோ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இப்படி இருக்கணும். நான் இருக்கேன், நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ். லவ்? ஓ, ஒரு பெண்குட்டிக்கும் ஒரு ஆளினும் பிரேமம். குட்டி எல்லாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். அதே நான் மலையாளத்தில் பறஞ்சது. சரி சரி, இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வர, அப்போ நாம ரெண்டு பேரும் ஜோடியா கை கொத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? மனசுலாய் மனசுலாய். லவ் டுயின் நைட் எஃபெக்ட். நசீரும் சீலாவும் மேக் செய்தால் நன்னாயிட்டு இருக்கும். அதான் அது நசீர். அதேண்ட வாத்தியார் லிரிக் லிரிக் ஏதானும்? எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். எந்தடா உங்க ஜோடி பொருத்தம் ஒரு சட்டை பார்க்குன்னு சொல்றாங்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? எந்த நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உதவணும்ல அதை சொல்றாங்க. எனக்கு உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? இதேதான். அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா? அதான் அர்த்தம். ஓஹோ, எனக்கு உனக்கும் தான் பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஓகே ஓகே. பொருத்தம், இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே. எனக்கும் 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 உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் 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 உனக்கும் தான் பொருத்தம் நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் எனக்கும் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். நோக்கியோ டியூன் நோக்கியோ. நெக்ஸ்ட் லைன் ஏதானோ? நீ வாத்து, இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. அதே லைனும். ஆமா, நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க. நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. நான் வாத்து புண்ணியம் இல்ல. எந்தடா எந்த ஓட்டம் மட்டும் உண்டு தாப்பால் இல்ல. ஹலோ ஹலோ, இவட வரு. எடோ, நீ டோர் என்ன தாப்பால் இல்ல, நான் வேஷ்டி சட்டி எல்லாம் களைஞ்சு துவைச்சு குளிக்கணும், நீ இப்படியே இரு. சரி. எடோ, தாப்பால் இல்ல,
நான் உள்ள பிறந்த வேணையாயிட்டு இருக்கும். நீ எவடெங்கிலும் போயால் கொண்ணு களையும். சரி இங்கே இருக்கும் போய இவட நிக்க. ஒரு பொம்பளை பொம்மை இல்ல, அது யார் மாதிரி இருக்கு? நம்ம வசந்த ஏக்கா மாதிரி இல்ல? ஜோடி பொறுத்த எப்படி பிரமாதம். இப்போ நோக்கியோ, இந்த ஜோடி பொருத்தம் பிரமாதமாயிட்டுண்டு. குருவே, சில விஷயங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் குருவா இருக்கேன், நீ சிஷ்யனர். ஆஹா, எந்த ஒரு தரிசனம்! சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே. இந்த ஆளை நம்ம லவ் பண்றோன்னு எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டோம், ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நாம குளிக்கிற அழக பார்த்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா? சரி, காசா பணமா, கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே. La 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 la
பிரம்மாண்டமாயிட்டு உண்டு. இப்போ நீங்கள் பாடினது பந்தூராளி ராகம். ஆ ராகத்தில் கடைசியாயிட்டு பாடினதில் நீங்கள் ஒரு சிறிய மிஸ்டேக் செய்து நோக்கோ. நான் பாடணும் கபமகரி சாச சரிணி சரிகரி கமபதா. அது மிஸ்டேக் ஆனும். இ பந்தூராளி ராகத்தில் பெரிய தாவர் இல்ல, சின்ன தாவரணும். கம பதா பதா பதா. ஏ நிறுத்தப்பா, என்ன அறுக்குன்னு யான் பாடுதில்ல. நோக்கு கம பதா அங்கனே இல்ல. பதா பதா ம பதா கம பதா கம பதா கம 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 பதா கம 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 பதா கம பதா கம பதா கம பதா கம 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 பதா கம பதா கம பதா கம கம கம. ஏ என்ன இது? சப்பானி சப்பானி சப்பானி, டியூப்லெட் டியூப்லெட் டியூப்லெட், முண்ட 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 முட்டல் முட்டல், மொத்தத்தை நீ பாத்து. தன்னே தானே தானானே தன்னே லாலே லாலாலே, பிறக்கும் போதும் அழுகின்றான் இறக்கும் போதும் அழுகின்றா. ஒரு நாளேனும் சொந்தமா நீயும் தீன்படாதானே. கோபி முடிச்சுக்கு பாரா. இப்பவே முடிச்சுக்கிட்டு தான் இருக்க, ஒண்ணு கண்டுக்க மாட்டேன். நடக்கட்டும் நடக்கட்டும். வசந்தி இந்த நேரத்தில் வந்த ஒவ்வொருத்தர் லவ் பண்ணும் போது பொண்ணு இப்படி நைட்ல தனியா வரதான் ஏங்கிட்டு இருப்பாங்க. நீ என்னடா எங்க வந்து எதுக்கு வந்து கேட்டுட்டு? அதெல்லாம் வசந்தி, வீட்டுல யாரெங்கிலும் பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு போகும். ஒன்னும் பயப்பட வேண்டாம், எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, தைரியமா இரு. வயசு பொண்ணுங்க வர்றது தப்பில்ல. யோ இப்படி எல்லாம் கூட ஒரு த்ரில் இல்லைன்னா அப்புறம் லவ் பண்றதுல என்ன டேஸ்ட் இருக்கு? சரி எந்த எந்த த்ரில் வேணும்? மார்கழி மாசம் ராத்திரி நேரம், பௌர்ணமி வேற, எனக்கு 16 வயசு, உனக்கு அதுக்கு தகுந்த வயசு. கொஞ்ச நேரம் ஜாலியா ஜாலியோ பேசிட்டு இருக்கலான்னு, வேற ஒண்ணும் இல்ல. சரி இருக்க பேசுவோம். என்ன அங்க உட்காந்து சார், இப்படி பக்கத்துல வந்து உட்கார? வேண்ட, நான் இப்படியே இருக்கும். யோ எப்படி நான் மேல வந்துட்டேன், குடிச்சா தரும் அடி விழ போகுது. இதுல பக்கத்துல உட்காந்தா ஒரு மாதிரியும் தூரத்துல உட்காந்தா இன்னொரு மாதிரி அடிக்க போறாங்க. வந்தது வந்தாச்சு, வர்றது வாங்கி கட்டிக்குவோம். எந்த வசந்தி? ஏயா ஒரு பொண்ணு பக்கத்துல உட்காந்துருக்க, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்குவோம், ஏதாவது சில்மிஷம் பண்ணுவோம், இப்படி எல்லாம் ஆசையா உனக்கு வராதா? எந்த வசந்தி, ஒரு பெண்குட்டி எங்கன பேசுற தப்பில்ல. யோ எப்பவும் மனசுக்குள்ள ஆம்பளைங்களை விட பொம்பளைங்களுக்கு தான் ஆசை அதிகமா இருக்கும். ஆனா நாங்க அதை வெளியே காமிச்சுக்க மாட்டோம். ஆம்பளைங்க மெதுவா தேங்கி தேங்கி கேட்டுடுவாங்க, பொம்பளைங்க முதல்ல கொஞ்ச நேரம் பிகு பண்ணிக்குவோம், அப்புறம் சரின்னு ஒத்துக்குவோம். நானும் உங்ககிட்ட பிகு பண்ணலான்னு தான் பாக்குறேன். நீங்க நீ கேக்குற மாதிரியே தெரியலையே. எந்த வசந்தி, இப்ப உனக்கு எந்த வேணும்? ஒண்ணும் செய்ய வேண்டாம், கொஞ்ச நேரத்துக்கு இப்படி மடியில தலைய வச்சு படுத்துக்கோ. மடியிலோ? அது எனக்கு இஷ்டம் இல்ல. செய்ய மாட்டியா? ஏயோ இப்ப நீ படுக்க போறியா இல்லையா? சத்தம் அப்படித்தான் கத்துவேன். சத்தம் இப்ப பாரியா, இப்ப நீ மடியில படுக்கல, ஐயோ அம்மான்னு சத்தம் போட்டு கீழே எல்லாரும் எழுப்பி நீ தான் என்ன மேல தூக்கிட்டு இருந்தேன்னு சொல்ல போற. அப்ப மரியாதை படு. படுங்கிற யோ அது மடி இல்லையா முட்டி, கொஞ்சம் இப்படி திரும்பி படு. திரும்பங்கிற என்னையாச்சு?
வேண்டாம். என்னையா? நான் இப்படியே இருக்கும். ஏன் திரும்ப மாட்டேங்கிற? திரும்பினால் என்னவோ போல் உண்டு. என்னமோ போல் உண்டா? நான் என்ன, பேய் பிசாசா இல்ல பூதமா? கொஞ்சம் திரும்பி படியா. நோக்க வசந்தி, எனக்கு கோபம் வரும். போ. போக முடியாது. ப்ளீஸ் வசந்தி. சரி போறேன். தேங்க்ஸ். ஆனா ஒரு கண்டிஷன். எந்த? நான் கீழே போகணும்னா ஒரு கிஸ் கொடுக்கணும். கிஸ்ஸோ? ஆமா, முத்தம். எந்த கிண்டலோ? முத்தம். நான் தரல. அப்படிலாம் ராத்திரி பூரா நான் இங்கே இருக்கேன். ப்ளீஸ். இங்க பாரியா, சீக்கிரமா கொடுத்தா சீக்கிரமா போயிடுவேன். இல்லைன்னா விடிய விடிய இங்கேதான் உட்காந்துருப்பேன். ஒன்னு தன்னால் மதியோ? ஒன்னு கூட அப்புறம் பார்க்கலாம். நான் தரல. சரி சரி சரி, ஒன்று போடு. யோ, என்ன அது? இந்த மஞ்சள் வந்தா எனக்கு எப்படியா மூடு வரும்? கொஞ்சம் சிரிச்சிட்டு வாயே. சிரியோ? அது சரி, இதான் சிரிப்பா? கொஞ்சம் ரொமான்ஸா சிரிக்க தெரியாதா? ரொமான்ஸ் இது ஏதோ சுமாரா இருக்கு. கொடு. கருமடி வாங்க போறாரு. பாண்டி பஜார்ல குருவாயூரப்பன் பிலிம்ஸ்
அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு உனக்கு வண்டி அனுப்பிச்சு உன்னை பெரிய மேசை டைரக்டர் ஆக போறார். நீ ஒரு முடவாதம் பிடிச்சவன், உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனா அது பெரிய சமாச்சாரம். இந்த மாசம் வாடகை எடு, தரவாத எடு, உடு இருபது இலையில வரமாட்டேங்கிற காசு உங்ககிட்ட. இ பத்து ரூபாய் அடுத்த மாசம் சேர்த்து தர. அந்த கதையில என்கிட்ட வேணாம் கொண்டா. என் குருவாயூரப்பா, நான் நின்ன நம்பியே மதராஸ் வந்து வேகமாயிட்டு எம்எஸ்வி இளையராஜா போல் நான் வள்ளிய மியூசிக் டைரக்டர் ஆயிட்டு வரணும். அருள் புரியும் குருவாயூரப்பா, அருள் புரியும். கோபி, புறத்தை போய் சகனம் நன்னாயிட்டு உண்டா நோக்கிவா. எடா கோபி, எந்த நீ சத்தம்? அதான நீ கவலையே படாத, ஆரம்பமே சங்கூதியாச்சு. நீ ஓன்னு வருவ. ஓ நிஜமோ? சரி வேகமாயிட்டு பூட்டி வரும். எடோ பூட்ட நன்னாயிட்டு ரெண்டு தரம் வலிச்சு நோக்கிட்டு வரும். எடோ கோபி, என்ன சன? இந்த நான் பெண்குட்டி மீன் மண்ணாங்கட்டி மத்ததெல்லாம் வாசல்லையே வச்சிருக்குன்னு. நான் புறத்தே போகணும், ஆ பெண் இடத்துல மாத்தாம போறேன். வேகமாயிட்டு போடா. ஏ கர்ம கர்ம, எங்க எங்க ஆத்தா கீழே இறங்கி வர்றாரு, இந்த மீன் அடிச்சுட்டு போங்க. என்ன விளையாடுறியா? உங்க ஆத்தானுக்கு மாடி மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்கு. இது ஏன் வீட்டு வாசல் இங்க? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் போய் சொல்லு. அதுக்கு இல்லைங்க, எங்க ஆத்தா ஐயரு, அவருக்கு இந்த மீன் வாழலாம் பிடிக்காது. போகும், அவருக்கு பிடிக்காதுன்னா நான் மீன் சாப்பிடறத விட்டு முடியுமா? வேணும்னா நாளையில இருந்து அவருக்கும் மீன் பழம் வச்சு தரேன், சாப்பிட்டு பழக்கப்படுத்திக்க சொல்லு. ஏண்டி அவர்தான் ஐயரும் சொல்றான்ல, சும்மா ஏன் அவங்க கிட்ட தயார் பண்ணிட்டு இருக்கேன்? அவர் போற வரைக்கும் இதெல்லாம் எடுத்துட்டு அந்த பக்கமா போ. எடுத்துக்கிட்டு போ, விவரம் கிட்டத்தனமா தயார் பண்ணிக்கிட்டு. அதானே மீனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டா சீக்கிரம் கீழே இறங்கும். என்ன அகத்திக்கு போனோம்? மணி எவ்வளவு? நின்னு போய் பதினொன்னு இருக்கும். வாசல்ல படுங்க. என்ன வாசல் கிடக்கணும்? யார் வாடகை தரணும் இல்ல? காலையில வீடு வாடகை கொடுக்கும்போது என்ன கண்டிஷன் போட்டோம்? என்ன கண்டிஷன் போட்டோம்? என்ன கண்டிஷன் போட்டோம்? பத்து மணிக்கு மேல வந்தா கதவு திறக்க மாட்டோம்னு சொன்னோம்ல? சொல்லுமா இல்லையா? அப்பவே சொன்னேன் சமைக்கணும், மறந்து போய். மறந்து போச்சா? அப்ப இன்னைக்கு வாசல்லே படுங்க, நாளையில இருந்து மறக்காது. நாளையில இருந்து கரெக்ட் ஆயிட்டு வரோம். இதுதான் லாஸ்ட் வார்னிங், நாளையில இருந்து பத்து மணிக்குள்ள வரணும். என்ன? சரி. என்ன என்ன மோசம் சொல்லிட்டு பதில் வருதே? சரி, இதுக்கு முதல்ல இருந்து முஞ்சியே பரவாயில்ல. கதவை தாழ் போட்டு நல்லா இழுத்து பார்த்துட்டு வந்து படுங்க. கீழே இறக்கி விடுங்க. என்ன இட்லி தான் உன் ஆசனை கொண்டு போய் கொடு, சட்னி உள்ள வச்சிருக்கேன். சரிங்க. ஏண்டா உன் ஆசை ரெண்டு இட்லிக்கு தானே காசு கொடுத்தாரு, இப்ப இவ்வளவு இட்லி எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? கடனுக்கு வாங்கினேன்னு சொல்லுவேன். உண்டோ? நான் கொடுத்தேன்னு சொல்லிடா. ஐயோ அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க, எங்க ஆசை கோச்சுக்காரு. ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு, அவருக்காக நானே ஸ்பெஷலா ரெடி பண்ணேன்னு சொல்லு. இத பாருங்க, எங்க ஆசா பத்னி இருந்தானு கிடப்பாரு, ஆனா அடுத்தவங்க கிட்ட கை நீட்ட மாட்டாரு. அட கோபி, மூணாம் மனுஷன் கிட்ட கை நீட்டினாதான் தப்பு. இப்ப நான் யாரு? இப்போ ஆசா உனக்கு அண்ணன் மாதிரி, நான் உனக்கு அண்ணி மாதிரி, இதுல என்ன தப்பு? எப்படி அண்ணி மாதிரியா? அப்போ நீங்க எங்க ஆசானுக்கு என்ன மாதிரி? அது வந்து இது வந்து எப்பவும் போய் சொல்லக்கூடாதுடா, உண்மைதான் சொல்லலாம். அதனாலதான் வந்து ஒரு பேச்சுக்கு அண்ணி அது இது. புரியுது புரியுது. அப்படின்னா இந்த இட்லி அப்படி வருதா? சொல்றேன் சொல்றேங்க, அண்ணின்னா சொல்றேன். என்னடா அது, எத்தனை இட்லி? அஞ்சாறு இட்லி இருக்கும். அஞ்சாறு? ஏன் ரெண்டு கல்ல பைசா தானு?
கடையில வாங்கல, அண்ணி கொடுத்தாங்க. அண்ணியோ? அதானது? அதான் கீழ் வீட்டுல இருக்கு வசந்தி அம்மா. வேணாமா வேணாமா, காலங்காத்தால வயிறு ரொம்ப சின்ன, மந்தமா இருக்கும், தூக்கம் வந்துடும். நீ மிண்டாதிரு. இதா சாரே, நான் பாவப்பட்டவன் தண்ணே, பச்ச பிச்சைக்காரன் அல்ல. என்னது பாலக்காட்டு மாதவன் பட்டி கிடந்தாலும் கிடக்கும், யார் இடத்திலும் கைவிட்டு வாங்கிட்டு மோர் இடத்துல பறஞ்சோடும். நம்ம வீட்டு இட்லியா அவனுக்கு எதுவும் கொடுத்து அனுப்பிச்ச? என்ன அர்த்தத்தில் கொடுத்து அனுப்பிச்சேன்? நம்ம சமையல் கட்டில இருக்கிற இட்லி மேல மாடிய சுத்துதே என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா, அந்த சின்ன பையன் வந்து பசிக்குது, சாப்பிடறதுக்கு அந்த ஆளு காசு குடுக்கலன்னு சொன்னா சாவான் நினைச்சு இட்லி கொடுத்தேன், அது போய் அவர்கிட்ட குடுத்துட்ட போல இருக்கு, அதான் சத்தம் போட்டு போறாரு. வேற ஒண்ணும் இல்ல, பசிக்குதுன்னு பரிதாப போட்டு நெய் கொடுத்த. அவன் என்னமோ பெரிய மகாராஜா விட்டு பிறந்த மாதிரி என்ன மலையாளத்துல திட்டிட்டு போறான். இன்னைக்கு அவன் உண்டு நான் உண்டுல பாத்துறேன். நோக்கடா கோபி, வீடு கிட்டி. நமஸ்காரம். கொஞ்சம் எடோ, பெண்குட்டியானோ சத்தியமாயிட்டு வீடு கட்டும். ஏப்பா பாத்திரம் ஒன்னும் இல்லையா? பரவாயில்ல, அப்படியே கொடுங்க. தர்தரவாசி சமிக்கணும். யான் பிச்சை எடுக்கான்னு வந்தில்ல, டுலெட் போர்டு கண்டு வீடு வாடகைக்கான யான் வந்தது. கை நக்கல்ல என்னம்மா? பாலக்காட்டு மாதவன் பேரை கெடுத்து இல்லடா. பின்ன காலையில இருந்து பசிக்கன்னு சொல்றல, சோறு வந்தது அப்படி செய்யணும். என்னங்க? நமஸ்காரம். உங்களை உள்ள கூப்பிடுறாங்க. எடோ, வீடு கிட்டட்டும், நான் என்ன அகத்தில் வச்சு பூட்டி கொல்லும். சத்தியம் உனக்கு வேலை கிடைக்காதியா? வீடு வாடகைக்கு வேணும். சொந்த ஊர் என்ன? கேரளாவா? அதே பாலக்காடான ஸ்தலம். ஓஹோ, பையன் யாரு? உன் மகனா? என்ன அது பையன்? ஆமாங்கிறான், நீ இல்லங்கற. ஆரம்பமே பித்தலாட்டமா இருக்க. அது இல்ல சாரே, பிரம்மச்சாரின்னு பறஞ்சால் யாரும் வீடு தரணில்ல, அதானு செக்கன் கள்ளம் பறஞ்சது. அதுக்கு என்னப்பா பண்றது? வாடகைக்கு வரும்போது எல்லாருமே பிரம்மச்சாரிகளா தான் வர்றாங்க, போகும்போது வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை ஓட்டிட்டு போயிடுறாங்க. அட, பிள்ளைகளை ஓட்டினா பரவாயில்லன்னா கொஞ்சம் ஏமாந்தா போதும், பொண்டாட்டிகளையும் சேர்த்து ஓட்டிட்டு போயிடுறானுங்க. ஆமா, நீங்க வந்து எத்தனை மாசம் ஆகுது? 12 மணி நேரம் ஆச்சு, பச்சை தண்ணி கூட குடிக்கல. பையன் பசியில இருப்பான் போல இருக்கு. என்ன உத்தியோகம்? நான் ஒரு சங்கீதக்காரனானோ, சினி பீல்டில் பெரிய ஆளாயிட்டு வரும். உத்தியோகம் கையில இருக்கிறவனே ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியறது இல்ல. நீ ஹார்மோனிய போட்டிய நம்பி வந்திருக்கிறேங்கிற, அது என்ன வருமானம் வரப்போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா ஒவ்வொரு வீட்லயும் 5 காசோ 10 காசோ கொடுக்க போறாங்க. இதை நம்பி நான் வீடு வாடகைக்கு கொடுக்க முடியுமா? அது இல்ல சாரே, நான் சினிமாவில் சேர்ந்து பள்ளிய மியூசிக் டைரக்டர் ஆகி 1000 சம்பாதிக்கும். நீ 1000 சம்பாரி, 500 சம்பாரி. எனக்கு வேண்டியது மாச வாடகை 30 ரூபா, முதல்லயே அட்வான்ஸா 200 ரூபா கொடுக்கணும். 200 ரூபாயோ? எந்த குருவாயூரப்பா? ஒரு காசு குறைஞ்சா கூட வீடு கிடையாது, கொடுத்தா கூட இல்லன்னா காரி பண்ணப்பா. சரி சாரே, வீடு நோக்கிட்டு அட்வான்ஸ் தரோம். இந்த நோக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், முதல்ல அட்வான்ஸ் அப்புறம் தான் வீடு. எந்த சாரே,
சாரிங்களை ஸ்ட்ரிக்டாயிட்டு பறஞ்சாலும் நான் எந்த செய்யும்? அது அப்படித்தான்ப்பா, கட்டுப்புட்டுன்னு கொடுத்தா கூட இல்லைன்னா இடத்த காலி பண்ணி விட்டு வேற இடம் பாரு. பாத்ரூம் எப்பட? அதெல்லாம் பின்பக்கமா இருக்கப்பா. ஞான் இப்ப வரேன். ஏ, எங்க பாத்ரூம் பக்கமா போற? அட்வான்ஸ் எடுத்து வரேன் சார். அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டு வரையா? என் வீட்டு பாத்ரூம்ல போய் அட்வான்ஸ் எடுத்துட்டு வரேன் போறானே. ஏண்டா, என்னடா அது? அது ஒண்ணு இல்லைங்க, அவர் காசு விஷயத்துல ரொம்ப உஷாரு. மெட்ராஸ்ல பிட்பாக்கிட்ட அதிகன்னு அவங்கம்மா சொன்னாங்களாம். அதனால அடியில அருணாக்குடியில காசு முடிஞ்சு வச்சிருக்காரு. முதல்ல வேட்டையை கீழே இறக்கிவிடிய. பொண்ணா, 200 ரூபாய் இருக்கா? பணத்தை பாய் சுத்தின மாதிரி சுருட்டி வச்சிருக்கிறாரு. காசு விஷயத்துல ரொம்ப கெட்டிக்கார ஆளு போல இருக்குது. வீடு நோக்கம் பாக்கலாம். வாங்க வாங்க. தெரியோ? சரி 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 சரி, அதோ தெரியுது கூற, அதுதான் உங்க வீடு. இது எந்த சாரு? யான் மேல எங்கன சாடியா போகும்? நீ சாடவும் வேணாம் ஓடவும் வேணாம். வசந்தி, அங்க பின்னாடி கிடக்குற ஏழையை கொண்டுட்டு வந்து இப்படி போடமா? ஓ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இங்க வயசு பொண்ணுங்க இருக்கிற இடம் பார்த்து பதிவு தான் நடந்துக்க. ஏதாவது கோளாறு கீழாறுன்னு என் காதுக்கு வந்துச்சு பாத்தியா? இதுல மாட்டி இருக்கிறியா தோல், இத கழட்டி புட்டு உன் தோலை உரிச்சு இதுல மாட்டி போடுவேன். ஜாக்கிரத சாரே. ஈ லோகத்தில் யோகியன்னு ஒரு ஆள் உண்டெங்கில் அது பாலக்காட்டு மாதவனான். போக போக பாக்கத்தான போறேன். போமா, போய் ரூம் திறந்து கூட்டி கேட்டி சுத்தம் பண்ணிவிட்டு நீ வந்துரு. வேட்டிய விடப்பா. ஆய் உயிர வேட்டையை தங்கி வா. பாத்து பாத்து நிதானமா வாங்க. பறக்குறாரு.